Hello friends, welcome to ARK Diaries. நம்ம சேனல்ல சூப்பர் பைக்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோங்க. ஒரு 15 வீடியோக்கு மேல பார்த்தாச்சு. பட் நிறைய பேர் சூப்பர் பைக்ல கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா கவாசிக்கு Z800 பைக்க பத்தி தான் போடுங்கன்னு. ஏன்னா ஒரு 90s கிட் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்க பசங்க எல்லாருக்கும் கேட்டிங்கன்னா உங்களோட க்ரஷாக வந்து கவாசிக்கு Z800 பைக் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பைக்கோட கம்ப்ளீட் ஓனர்ஷிப் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம பைக்கோட ஓனரை ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணிடுவோம். வாங்க ப்ரோ. ஸோ வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி ப்ரோ. ப்ரோ, நான் ஸ்கூல் படிக்கும் ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா Z800 பைக் ஒரு ரோட்டில் நின்றுட்டு இருந்தது. அது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இன்னும் என்னால் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுமா அந்த தட்டெலாம் இல்லை. பட் ஏதோ ஒரு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது வண்டி. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கவாசிக்கு Z1000 வந்து லுக் வைஸ் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் அது சிபி யூனிட்டாக வந்திருந்தது. ஒரு 14 லட்சம் அப்பயே, அப்புறம் 16 லட்சம், 18 லட்சம் வரையும் போச்சு. பட் அது கம்பேர் பண்ணும்போது Z800 வந்து ஒரு ஓரளவு வாங்கக்கூடிய விலையில தான் இருந்தது. ஸோ நீங்க வந்து Z800 பைக் எப்போ வாங்கினீங்க, எவ்வளோ விலை ஆச்சு? நான் எடுத்து ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு ப்ரோ. ஓகே, நான் வந்து 5 லாக்ஸ் எடுத்தேன். ஓகே, அது தெரிஞ்சவங்கனால தான் அது நம்பி எடுத்தது. எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ ஓடிந்தது நீங்க? 35 ப்ரோ. 35 ஓடிச்சு. நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், ஒரு 2 இயர்ஸாக தேடி இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா M9 மோட்டர் சைக்கிள்ஸ்ன்ற செகண்ட் சூப்பர் பைக் ஷோரூம் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு எங்கே இருக்கு? நம்ம மாதவரம் கிட்ட. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் ஒரு ஒன்ஸ் எவ்ரி மந்த் ஒன்ஸ் நான் போயிடுவேன். போயிட்டு அப்டேட்டாக தான் இருக்கா, 800 தான் இருக்கா பார்த்துட்டே இருப்பேன். இருந்துச்சு அங்கே ஒரு சிகோமி எடிஷன் ஒன்று இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 6.8 சொன்னாங்க, அண்ட் 16 தான் ஓடி இருந்துச்சு. பட் அது எடிஷன்னால் அது ப்ரைஸ் அவ்வளோவா இருந்தது. அது வந்து விஷுவல் சேஞ்சஸ் மட்டும்தான், இன்ஜின் வைஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அது பார்த்துட்டே ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். நான் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் அக்ரெசிவ் பண்ணலான்னு கேட்டுகிட்டே இருந்தேன், அவர் கடைசி வரைக்கும் வரல. அப்புறமா வெளியே கூட நிறைய இடத்துல போய் தேடி இருக்கேன். திருவண்ணாமலைலாம் போயிட்டு வந்திருக்கேன் நான். அங்கே வந்து 600i ஒன்று பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் இஷ்யூ ஒன்று இருக்குல்ல, 600i வந்து இந்த இக்னிஷன் காயில், அது வந்து ஒரு 14-13 பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ மெட்டலில் வந்து வந்துருச்சாம். அது வந்து ஹீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது உருகிறதுனால அப்புறமா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் பார்த்த வெஹிக்கிள் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுதான் கிடச்சதுனால சரி எல்லாத்தையும் விட்டுட்டேன். பட் எப்பவுமே கண்ணு நீங்கள் சொல்கிற மாதிரி 800 தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு 5 இயர்ஸ் பேக்லேருந்து 800 தான் நம்மளுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் அதாவது Z10 தேடிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ 5 லட்சரூபா கொடுத்து வாங்கும்போது இல்லை வேறு என்னச்சு புது வண்டி, ஏன்னா இப்போ 5 லாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி லெவல் இந்த 500 சிசியில் நிறையா பென்லியில் இந்த மாதிரி நிறைய வண்டி வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு புது பைக் எடுக்கலான்ற தாட் இருந்தால் இல்லை Z800 தான் எடுக்கணுன்ற வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? Z800 தான் எடுக்கணும்னு இருந்தேன். ஓகே, பட் வந்து கிடைக்கல அது மாதிரி ரொம்ப இதாச்சு. பட் யூஸும் எனக்கு தேவைப்பட்டுச்சு, வண்டி வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால நான் வந்து 390 புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இயர் ஃபெப்ரவரி புக் பண்ணேன். அவங்க வந்து அப்போ தான் அந்த டிரான்சிஸ்டர் ஷார்டேஜ் இருந்தது. ஸோ அவங்க வந்து 1 மந்த் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருந்தாங்க. 1 மந்த்துக்கு அப்புறமும் ஆயிடுச்சு, 1.5 மந்த்ஸ் ஆச்சு, 2 மந்த்ஸ் ஆச்சு, ஃபோன் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. போய் கேட்டால் இல்லை சார், 390 ஸ்டாக் இப்போ இவ்வளோ தான் இருக்குது, வந்த வண்டி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது தேடிட்டே இருக்கும்போது பை ஸ்ட்ரோக் ஆஃப் லக் தான் இந்த வண்டி கிடச்சிது எனக்கு. ஓகே, நான் தேடும் போதெல்லாம் கிடைக்கல. 2 இயர்ஸாக அங்கங்கே நிறைய இடத்துல புது பைக்கும் புக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அப்புறமா வந்து திடீர்னு வந்து அதுவும் என் வீட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, அது ரொம்ப லக் எனக்கு. ஸோ அதனால் எல்லாம் அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு இதை இது பண்ணிடுவேன். ப்ரோ இப்போது பைக் எடுத்துருக்கீங்கல்ல, ஸோ உங்களோட யூசேஜ் என்ன ப்ரோ? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக், சில பேர் வந்து வீக்கெண்ட் லாங் ரைட் போவாங்க. ஸோ உங்களோட என்ன பர்பஸ்? இல்லை நான் வந்து அந்த கேட்டகரியிலே வர மாட்டேன் ப்ரோ. அந்த ஏவிஜி ஹெல்மெட், ஏஜிவி ஹெல்மெட்டு, அந்த இது ட்ராக் சூட்டு அதெல்லாம். ஓகே ஓகே, அதெல்லாம் அந்த கேட்டகரியிலே வரல. நார்மல் யூஸ் அவ்வளோதான். நம்ம எஃப்ஜி வச்சுருந்தா என்ன பண்ணுவோமோ அதே தான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ப்ரோ. அப்போ மோஸ்ட்டாக நீங்கள் சிட்டி உள்ள ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் சப்ளை அப்படி தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ மைலேஜ் தருது? இது வந்து அதுவே காட்டும் நம்ம டேஷில். இது வந்து இப்போதைக்கு 6.2 per 100 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அதாவது ரஃப்லி ஒரு 16 அந்த மாதிரி தருது. நம்ம ஹைவேல நார்மலாக ஒரு 80-100 போனோம் அப்படின்னா 18+ கேட்கற வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு அதான் 18 தான் மைலேஜ், பெஸ்ட் மைலேஜ். ஆமாம், பெஸ்ட் மைலேஜ் 18. வேர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஞ்சம் பிலோ, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் எக்ஸாஸ்ட், அதான் நீங்கள் ஓனரே மாற்றிருக்காரு சொல்லி நீங்கள் வாங்கும்போது ஸ்டாக் எக்ஸாஸ்ட் இதை விட அதிகமாக மைலேஜ் தருமா இல்லைனா? கண்டிப்பாக அதிகமாக மைலேஜ் தரும் ப்ரோ. ஓகே, மைலேஜ் அதோட சிஸ்டமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒர்க்கிங்கு. ஓகே, இது வந்து அப்படியே ஓப்பன் சவுண்டுக்காக அப்படியே ஓப்பன் வச்சிருப்பாங்க. இதில் இன்னொன்னா டிபி இல்லை. ஓகே, அதனால வந்து நம்மளுக்கு சவுண்டு நல்லா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டிருந்தா எப்படியும் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து 18 கொடுத்துருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ கண்டிப்பாக சென்னை உள்ள கண்டிப்பாக ஹீட் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது மேனேஜ் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுறீங்க? மோஸ்ட்டாக வந்து நைட்டில் தான் எடுக்கணும், அப்படி தான் மேனேஜ் பண்ணுறோம். மார்னிங்கில் கண்டிப்பாக எடுக்க முடியாது ப்ரோ, ஹீட் ஆப்வியஸாக இருக்க தான் செய்யுது. அண்டு நீங்கள் நார்மலாக மதிய டைமில் அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி ஸ்லிப்பர் நான் யூஸாக ஸ்லிப்பர்ஸ் போட்டு தான் ஓட்டுவேன். அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா கால் கண்டிப்பாக.
அதனால யூஸ்வலாக நைட் டைமில் சம்மர் ரைட் ப்ரோ. ஓகே. அண்ட் சிட்டியில் என்னென்னா வந்து பேசிக்காக ஹீட்டு டிசிபேட் ஆகணும், அது வந்து நம்ம டிராஃபிக்கில் இல்லைன்னா இருக்கும் போது காற்று அடிச்சுட்டு போகிறதுக்கான வழி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 103-106 வரைக்கும் போகும். பட் பைபாஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போனாலும் 93-95 மெயின்டைன் ஆகிடும். ஏன்னா அது காற்று வர வர அந்த ஹீட்டு போயிடுறதுனால அது அப்படியே மெயின்டைன் ஆகிடுது. அந்த ஒரு இஷ்யூ தான் வந்து இது, மற்றபடி வருதுல்ல. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம Z800 நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வண்டியாக இருந்தது. பட் அப்போ மார்க்கெட்டில் இருந்தது, இப்போ அது Z800 ஸ்டாப் பண்ணி ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 3-4 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ எடுக்கும்போது வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய யோசிப்போம்ல. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தீங்களா, இல்லை கிடைக்குமா அந்த மாதிரி? ஆ கண்டிப்பாக ப்ரோ, கேட்டு தான் எடுத்தேன். அதான் தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் ஃபஸ்ட்டு விசாரித்தேன் இந்த மாதிரி, அதாவது வாங்க ஐடியா இருக்கும்போதே போயிட்டேன். ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்குமா, எல்லாருமே கிடைக்குதா, போத் ஆஃப்டர் மார்க்கெட் அண்ட் ஃபஸ்ட் காப்பி கிடைக்குதா, சாரி ஒரிஜினல் ஓஎம் கிடைக்குதான்னு கேட்டுட்டு, ஆ கிடைக்குது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னதுக்கப்புறம் தான் சரி அப்படின்னு தான் எடுத்தது. ஓகே. ஸ்பேர்ஸ் அப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அது இங்கே இல்லைன்னா கூட ரெடியாக இருந்தாலும் கூட இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு அவங்க. ஓகே ப்ரோ. அதுக்கேற்ற சார்ஜஸ் போட்டுறாங்க அண்ட் ஆல்சோ. ஓகே. மெயின்டெனன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஜென்ரல் சர்வீஸ் வந்து வண்டி விட்டால் ஜென்ரலாக வெறும் ஆயில் மாற்றுறது ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக விட்டால எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? அது வந்து 8,000-10,000 ஆகுது ப்ரோ. ஓகே. நார்மலாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக இஷ்யூஸ் பண்ணிங்கன்னா, இது இருக்கிறதுல இல்லை, இதுக்கு இண்டிகேட்டர் மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போச்சு, எலக்ட்ரிக்கல் இஷ்யூ, அது அது மட்டும் மாற்றினாங்க. அதுக்கு ஒரு 200-500 அப்படி தான் ஆச்சு. ஓகே. நீங்கள் அதான் நீங்கள் ரொம்ப பெரிய லாங் ரைடு போகாதனால லைட் த்ரோ எல்லாமே இதில் ஓரளவு நீங்கள் லாங் ரைட் போகணும் அவசியம் இல்லை. நார்மலாக இப்போ நம்ம பைபாஸில் போகிறனாலே லைட்டு அவ்வளோவா இல்லை ப்ரோ. இல்லை இல்லை, அது வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும் அது. ஓகே. நார்மலாக ஒரு ஆக்டிவாலையோ இல்லை வீகோல இருக்க த்ரோ கூட இதில் இல்லை. அப்புறம் கொஞ்சம் அந்த புல்லு த்ரோவெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நிறைய வண்டி இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பீட் போகும்போது அமுங்குற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக க்ளீனாக வண்டி ஓடணும், அவ்வளோதான் ப்ரோ. அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தால் கூட விட்டுருங்க அந்த வண்டியை. அது எந்த இஷ்யூவாக சூப்பர் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மைனர் இஷ்யூ, மேபி இட் மே லீட் டு மேஜர் இஷ்யூஸ். ஸோ அது காஸ்ட் பெருசாக கூட வச்சிடலாம். அதனால் சின்ன டவுட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு போய் கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட். ஓகே ப்ரோ. இன்னொன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2022 Z800 பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 lakh பட்ஜெட்லலாம் கிடைக்குது. அதை விட கம்மியாகவும் கிடைக்குது, அதிகமாகவும் கிடைக்குது, பைக் எந்த கண்டிஷனில் இருக்குன்றதை பொறுத்து. ஏன்னா நீங்கள் 5 lakh போகும்போது ஏன் Z900 பைக் செகண்ட்ஸில் எடுக்கல? ஏன்னா நீங்கள் புது பைக் வரனா எடுத்திருந்தா இந்த கேள்வி இருந்திருக்காது. ஏன்னா இப்போ Z800 அளவு பார்த்தீங்கன்னா Z900 அந்த அளவு 800 கிரேஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 5 lakh 6 lakh கூட Z800 வாங்குற நல்ல பைக்காக இருந்தால் வாங்குற ஆளுங்க இப்போ இருக்காங்க. பட் ஏன் நீங்கள் Z900 எடுக்கல? ஃபஸ்ட்டு வந்து நான் நிறைய யூஸ் பைக்ஸ் போனேன்ற ஒரு இது வந்துடுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ்வலாக எக்ஸோரூம் அண்ட் ஆன்ரோட் பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா டேக்ஸு ஆர்டிஓ அந்த இன்சூரன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் யூஸு போனீங்கன்னா அந்த இதெல்லாம் போயிடும். அது கிவன் நம்ம பார்த்து கொஞ்சம் நல்ல வண்டியாக தான் எடுப்போம். அதெல்லாம் அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை குறைச்சிடலாம். அதை இப்போ நீங்கள் நீ சொல்கிற மாதிரி 900 பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் 7 lakh வருது. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10-11 கிட்ட 11 கிட்ட மேலே போய்ட்டு. ஆ ஸோ அங்கே நீங்கள் 3 குறைச்சிடலாம். அண்ட் நான் 800 போத்தோன்னா இப்போ பார்த்தினா சாரி கட் பண்ணிடலாமா? இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். என் நாயம் பார்த்தினா வந்து பார்த்தீங்கன்னா 800 ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து பிடிச்சி போச்சு. 900 எனக்கு அவ்வளோவா லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு 800 வந்து அவ்வளோவா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை பர்சனலி. அப்புறம் வந்து நான் பம்ப் பார்த்தேன், அதாவது இது 5 lakh, அது வந்து 7.58 கிட்ட வருது. 7 வச்சுக்கிட்டோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 111 bhp அண்ட் 93 டார்க்கு, அது வந்து 123 bhp அண்ட் 98 இல்லை 100 டார்க்கு.
ஸோ அந்த 2 lakhs ஒர்த் வந்து எனக்கு அதில் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, கம்பேரிட்டிவ்லி அந்த 5 வந்து எனக்கு இதில் நிறைய பிஹெச்பியும் நிறைய டார்க்கும் கிடைக்குது. அந்த எக்ஸ்ட்ரா 2 lakhக்கு எனக்கு அந்த 10 BHP அந்த 10 torque வந்து நான் அப்போ ஒரு பண்ணல. ஓகே, அண்ட் அதனால தான் மெயினாக வந்து நான் 800 அந்த லுக் வைஸும் சரி எக்கனாமிக்கல் மணி அண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா மணி டு பிஹெச்பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இதில் தான் அதிகமாக ஈஸியாக ஒர்த்த மாதிரி தெரிஞ்சது. டெஃபினட்டாக நீங்களே யோசிச்சு பாருங்கள், 2 lakhக்கு நம்ம எதுக்கு 10 BHP அண்ட் 10 torque எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? ஓகே, இப்போ வந்து இப்போ நாட்டு 60 அண்ட் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு 60 வந்து ஒரு 3.5 போகுதுன்னா அது 3.3 இல்லைனா 3 அந்த 0.5 அந்த 1 செகண்ட் தான் கேப். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம 2.5-2 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, நம்மளுக்கு தேவை ஒரு ட்ரீம் சூப்பர் பைக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் 100 வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம சிட்டி கண்டிஷன்ஸ்க்கு எனி திங் அபோவ் 50 BHP இஸ் நாட் நெசசரி. அதனால ஒரு ட்ரீம் கேட்டகரினு போகும்போது என்எஃப் இஸ் என்எஃப் அப்படின்ட்டு. ப்ரோ, இப்போ நம்ம இப்போ நீங்கள் பைக் எடுத்தீங்களே அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரெடி பண்ணீங்களா, இல்லை பைக்கில் வந்து முன்னாடி இருந்த ஓனர் என்ன நல்லா ரெடி பண்ணியிருந்தாரு? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் நீங்கள் சொன்னீங்க, மற்றது என்னென்ன ரெடி பண்ணியிருக்காரு? ஃப்ரண்ட்லேருந்து வந்தோம்னா இந்த ஆஃப்டர் மார்க்கெட் இது இண்டிகேட்டர். ஓகே, அப்புறம் இது ஸ்மோக் பண்ணிட்டாங்க, ஹெட்லைட். ப்ரோ ஆல்ரெடி நீங்கள் த்ரோ இல்லை நீங்கள். ஆமாம், மேபி இதனால இஷ்யூவா இல்லை உண்மையிலேயே இதை வந்துடல. ஆனால் லுக்கு நல்லா இருக்கு, பைக் பயங்கரமாக இருக்கு. ஆனா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நெட்ல ஒரு சின்ன மாடு ஒன்னு இருக்கு, அந்த ஹாலோ எஜிஷன் வாங்கல, அது போட்டா இன்னும் பிரெடேட்டர் லுக் மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கு. அது ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு, ரெடி பண்ணலாம்ன்றோம். கண்டிப்பா ப்ரோ, ரெடி பண்ணீங்கன்னா சொல்லுங்க, அது மட்டும் நம்ம செப்பரேட்டா வீடியோ பண்ணுவோம். கண்டிப்பா. அப்புறம் அந்த பேரகோட டாட் லுக்ஸ் போட்டுருக்காங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஸ்டம் டிசைன்ட் நம்பர் பிளேட். ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ, நான் நம்பர் பிளேட், ஏன்னா மோஸ்டா சூப்பர் பைக் இருக்கவங்க ஃப்ரண்ட்ல நம்பர் பிளேட்டே போட மாட்டாங்க. சில பேர் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, ஆனா நம்பர் பிளேட் கண்டிப்பா போடணும். ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, ஆனா நிறைய பேர் ஸ்டிக்கரும் ஒட்ட மாட்டாங்க. பட் ஒரு நம்பர் பிளேட்டே பாத்தீங்கன்னா அழகா கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க, நல்லாவும் அமைஞ்சிருச்சு நம்மளுக்கு, நாம ப்ராப்ளம் இல்லாம இதாயிடுச்சு. ஓகே, அப்புறம் ஸ்லைடர்ஸ் போட்டுருக்காரு. ஆமா, ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து கீ பாத்தீங்கன்னா கீக்கு கூட ஒரு கவர் போட்டிருக்காரு ப்ரோ, இந்த இதுக்கு கீக்கு வந்து ஒரு கவர் மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாஸ்ட், ஆஃப்டர் மார்க்கெட் டெயில் லைட்டு, அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ இப்போ சூப்பர் பைக் வாங்கணும்னாவே பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு தப்பான ஒரு இதான் போயிட்டு இருக்கு, ஏன்னா ரேஷ் டிரைவ் பண்ணுவாங்க, ரொம்ப வேகமாக ஓட்டுவாங்க, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸே இப்போ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கு. ஸோ புது பைக் வாங்குறவங்க இல்லை சூப்பர் பைக் இந்த பெரிய பைக் வாங்குறவங்களுக்கு உங்களோட இதுவாக என்ன ப்ரோ இருக்கும்? அதப்போ நம்ம சூப்பர் பைக்ஸ் வாங்குறோம்னாலே ஒன்று அந்த பவர், அப்புறம் அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு இந்த மாதிரி விஷயத்துக்காக தான். அண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் சூப்பர் பைக்ஸ் மேலே அந்த ஒரு இது வெறுப்பு இருக்குது மக்களுக்கு. அது வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுனால தான் நினைக்கிறேன், அது சோஷியல் மீடியாவில் நம்ம இப்படி போட்டுட்டு அவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து அது ஒரு ரெஸ்பான்சிபிள் விஷயம் கூட கிடையாது. நீங்கள் ஓட்டிங்கன்னா ஓட்டுங்க, பட் அதை ப்ரொமோட் பண்ண வேண்டாம். ரேஷ் டிரைவிங்கு, ஃபாஸ்ட் டிரைவிங்கு, ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறது, இதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணாமல் இருந்தோம்னா அது அவங்களுக்கும் பெட்டர், நம்ம பார்க்குற எல்லாருக்கும் பெட்டராக. ஓகே ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் கவாசக்கி Z800 பைக்கை பற்றி நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிருப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் என்னென்ன இஷ்யூஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பண்ணுவோம் ப்ரோ. ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம பைக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பைக்கை பற்றியும் ஃபியூச்சரில் வந்து பார்ப்போம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க. மற்ற பைக்ஸ் டுகாட்டி டைவல் ஆகட்டும், இன்னும் பெரிய பெரிய பைக்ஸை பற்றி போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வந்து சூப்பர் பைக் பிளேலிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான பைக் வீடியோ மீட் பண்ணுறான்னு தான் பயப்படமே ஆக்கேன். ஹலோ, என் பேர் கார்த்திக். ஆக்ஷன் பிளான் ஷாப் ரன் பண்ணுறோம் மதுரவாயில், கேஜி சிக்னேச்சர் சிட்டி பக்கத்தில் இருக்குது. ஆல் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் சீட் பால்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து வெறும் ஷோரூம்னா, நம்மக்கிட்ட குடோனும் இருக்குது. ஆல் ஓவர் சென்னை சப்ளை பண்ணுறோம்.